பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜே ஜே சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் மூன்றாம் பாகத்தின் அடுத்த பகுதி ஆயுர்வேதம் மணி மந்திரம் ஔஷதம். சரீர ரட்சைக்கு மூன்று வழி சொல்வார்கள், மணி மந்திரம் ஔஷதம் என்று. நவரத்னங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித வியாதியை போக்கும் குணமுண்டு. நவரத்னங்களில் ஒவ்வொன்றும் நவகிரகங்களில் ஒவ்வொன்றுக்கு பிரீதியானவையாகும். வியாதி என்பது கர்மாவால் ஏற்படுவதே என்றாலும் அந்த கர்மா ஒவ்வொரு கிரக கோளாறாக ரூபமெடுத்து உண்டாகிறது. ஆகையால் அதற்கு சாந்தியாக நவரத்தினங்களில் அந்த கிரகத்துக்குரியதை மோதிரமாக மாலையாக பண்ணி போட்டுக் கொள்வது, அந்த மணியால் மூர்த்தி பண்ணி அதற்கு அபிஷேகித்த தீர்த்தத்தை பானம் பண்ணுவது என்றெல்லாம் ஒரு வழி. இதுதான் மணி மந்திர ஔஷதம் என்பதில் மணி. நவரத்தினத்தை நவமணி என்றும் சொல்கிறோம் அல்லவா. மணிகளைப் போலவே ஸ்வர்ணம் ரஜதம் வெள்ளி தாமிரம் பாதரசம் முதலான லோகங்களை கொண்டும் சிகிச்சை செய்து கொள்வதுண்டு. மந்திர ஜபம், ஜுவரஹரேஸ்வரர் கம்பஹரேஸ்வரர் என்றெல்லாம் வியாதிகளை போக்கவே உள்ள மூர்த்திகளுக்குரிய மந்திரங்களை ஜபிப்பது, சூரிய நமஸ்காரம், கந்தரனுபூதி பாராயணம் முதலியவற்றால் நோயை குணப்படுத்திக் கொள்வது ஆகியனதான் மணி மந்திரம் என்பதில் இரண்டாவதான மந்திரம். ஔஷதம் என்பது மருந்து மூலம் குணம் செய்து கொள்ளும் மருத்துவ சாஸ்திரம். வைத்தியம் என்பது இதைத்தான். ஓஷதி என்றால் மூலிகை, அதன் அடியாக பிறந்த சொல்தான் ஔஷதம். முக்கியமாக மூலிகைகளை அதாவது பச்சிலைகளை கொண்டே மருந்துகளை செய்வதுதான் ஆயுர்வேதம். பவள பஸ்மம், முத்து பஸ்மம், தங்க பஸ்மம், பஸ்மம் என்றே பொதுவில் சொல்கிறார்கள் என்பது போல மணி லோகங்களை எப்போதாவது பிரயோஜனப்படுத்தினாலும் ஆயுர்வேதத்தில் முக்கியமான மூலச்சரக்கு மூலிகைகள்தான். சித்த வைத்தியத்தில் தான் மணி லோகம் பாஷாணம் மற்ற தாது பொருட்களை கொண்ட மருந்துகள் ஜாஸ்தி. சித்த வைத்தியமும் நம் சாஸ்திர ரீதியானதுதான், ஆனால் வீரியம் ஜாஸ்தி, தப்பினால் ரொம்ப கெடுதல் உண்டாய்விடும். துளி போல சூர்ணம்தான் டோசேஜ், ஆனாலும் பொட்டன்சி உள் சக்தி மிகவும் அதிகம். அதனால் ஜாகிரதையாக சிகிச்சை செய்ய வேண்டும். அகஸ்தியர் தேரையர் முதலான சித்த புருஷர்கள் நமக்கு புரியாத பரிபாஷையில் சித்த வைத்திய சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். பவர் ஜாஸ்தி என்பதாலேயே இப்படி எல்லாருக்கும் புரியாதபடி ஜாக்கிரதை பண்ணி எழுதி வைத்திருக்கிறார்கள். சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் இரண்டிலுமே மணி சம்பந்தமும் இருக்கிற மாதிரி மந்திர சம்பந்தத்தையும் சேர்த்து மருந்தை மேலும் இஃபெக்டிவாக பண்ணுவதுண்டு. நல்ல சம்பிரதாயத்திலே வந்த வைத்தியர்கள் அநேக மந்திரங்களை ஜபித்தபடியே ஔஷதங்களை பண்ணி ஜபித்து தருவார்கள். த்ரயம்பக மந்திரம், அச்சுத அனந்த கோவிந்த என்ற நாமத்ரயம், மூன்று திருநாமங்கள், தன்வந்திரி அஸ்வினி தேவர்கள், சூரியன் முதலான மூர்த்திகளுக்கான மந்திரம், கவசம் முதலியவற்றை மருந்தோடு சேர்த்துக் கொள்வதுண்டு. அகஸ்தியர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு உபதேசித்த ஆதித்ய ஹிருதயம் பிரசித்தமாயிருக்கிறது. விஷக்கடிகளுக்கு என்ன மூலிகை? சிந்தூரம். சித்த வைத்திய சூர்ணத்தை சிந்தூரம் செந்தூரம் என்று சொல்வார்கள். கொடுத்தாலும்
மந்திர ஜபம்தான் முக்கியமாயிருக்கிறது. சர்ப்பங்கள் பயந்து நடுங்குகிற கருட பகவானை குறித்த மந்திரத்துக்கு விஷம் இறக்குவதில் ஆச்சரியமான சக்தி இருக்கிறது. நம்முடைய ஆச்சாரியாள் சௌந்தர்ய லகரியில் ஒரு ஸ்லோகத்தில் கிரந்தீம் அங்கேபியகா எனத் தொடங்கும் 20வது ஸ்லோகம், அம்பாளை சகல அவயவங்களிலிருந்தும் அமிர்தரச கிரணங்கள் பெருகுகிற சந்திரகாந்த சிலா வர்ணமூர்த்தியாக தியானம் செய்வதால் ஒருத்தன் கருடனை போல பாம்பு விஷத்தை சமனம் செய்கிற சக்தி பெற்று விடுகிறான் என்றும், இப்படிப்பட்டவனுக்கு அமிர்த தாடி என்று உண்டாகி அதன் பின் இவனுடைய திருஷ்டி பட்டாலே பிறரின் ஜர தாபம் இறங்கிவிடும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த ஸ்லோக ஜபத்தாலேயே விஷம் ஜுவரம் முதலியவைகளை நிவிருத்தி செய்துவிட முடிகிறது. சௌந்தர்ய லகரியின் வேறு பல ஸ்லோகங்களை ஜபிப்பதற்கும் இவ்வாறு பலவிதமான வியாதி நிவிருத்தி சக்தி இருக்கிறது. நாராயண பட்டத்ரி நாராயணீயம் பண்ணியே அவருடைய வயிற்று உபாதை நீங்கியதால் அதையும் நோய் தீருவதற்காக பாராயணம் பண்ணுகிறார்கள். இருமலு ரோக முயலகன்வாத என்று ஒரு திருப்புகழ் உண்டு. அதுவும் சர்வ வியாதி நிவர்த்திக்காக ஜபிக்கப்படுகிறது. சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் கூன் பாண்டியனை ஸ்வஸ்தப்படுத்துவதற்காக சொன்ன திருநீற்று பதிகத்தையும் பல ஆவருத்தி ஜபித்து விபூதியிடுவதுண்டு. வியாதியஸ்தரே விபூதியில் அல்லது ஜலம் தேன் பால் போன்ற ஒன்றில் ஜபித்து அதை இட்டுக்கொள்வதோ பானம் பண்ணுவதோ உண்டு. அல்லது அவருக்கு ரொம்ப அசக்தமானால் அவருக்காக இன்னொருத்தர் பண்ணி விபூதியானால் இட்டு விட்டு வாயில் போடலாம். தேன் பால் போன்றவற்றை நோயாளி குடிக்க பண்ணலாம். மந்திர ராஜா என்கிற காயத்ரியையும் இப்படி வியாதிகள் ஸ்வஸ்தமாவதற்கு ஜபிப்பதுண்டு. விபூதிக்கு இதிலே தனியான சக்தி. நாட்டு ஜனங்களும் கூட என்ன உடம்பானாலும் 90 என்று திருநீர் வாங்கி இட்டுக் கொள்வதையும் வாயில் போட்டுக் கொள்வதையும் பார்க்கிறோம். விஷயம் தெரிந்தவர்கள் பஞ்சாட்சர ஷடக்ஷரங்களை சொல்லி தாரணம் பண்ணிக் கொள்வார்கள். திருச்செந்தூர் விபூதி சர்வரோக ஹரணம் என்று ஆச்சாரியாளே ஸ்தோத்திரத்திருக்கிறார். சுப்பிரமணிய புஜங்கத்தில் அபஸ்மார என்று தொடங்கும் 25வது ஸ்லோகம், பன்னீரிலையில் வைத்து தரும் அந்த விபூதியை முழுங்கணும் இட்டுக்கணும் என்பதெல்லாம் கூட வேண்டாம். வெறுமே க்ஷணம் பார்த்தாலே போதும். விலோக்கிய க்ஷணா ஃபிட்ஸ் குஷ்டம் துர்வியாதிகள் ஜுவரம் பைத்தியம் குன்மம் ஆவிசேஷ்டை எல்லாமே ஓடி போய்விடும் என்கிறார். பழனி ஆண்டவரின் மூர்த்தம் மூலிகை சாறுகளை இறுக்கி பண்ணியதே என்பார்கள். அதனால் அவருக்கு அபிஷேகமாகிற தீர்த்தம் முதலானவற்றையும் வியாதி நிவிருத்திக்கு கொடுப்பதுண்டு. குருவாயூர் தைலம் திருச்சூர் நெய் இன்னும் அநேக க்ஷேத்திரங்களில் இப்படியே மருத்துவ சக்தி உள்ளதாக பிரசாதம் கொடுக்கிறார்கள். பிரசாதம் என்று ஸ்தூலமாக தராமல் நடந்தே மலையேறுகிறேன், அங்க பிரதட்சிணம் பண்ணுகிறேன், மாங்கல்யம் சார்த்துகிறேன் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டாலே வெங்கடரமண சுவாமி தீராத வியாதியெல்லாம் தீர்த்து வைக்கிறார். பரமேஸ்வரனும் பவரோகம் என்னும் சம்சார வியாதியை மட்டுமின்றி அந்த சம்சாரத்திலே வருகிற அநேக ரோகங்களை தீர்ப்பதற்காக வைத்தியநாத சுவாமி என்றே பெயர் வைத்துக் கொண்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் விளங்குகிறார். உப்பு வெல்லம் கரைகிற மாதிரி வியாதி கரைவதால் அங்கே இவற்றை கரைப்பதாக வேண்டிக் கொள்வார்கள். பரமேஸ்வரனுக்குரிய பில்வபத்ரம் பெருமாளுக்குரிய துளசி அம்பாளுக்கு முக்கியமாக மாரியம்மனுக்கு விசேஷமான வேம்பு இந்த 3 இலைகளை ஒரே அளவு சேர்த்து தினந்தோறும் ஒரு பிடி தின்றுவிட்டால் போதும், எந்த வியாதியும் வரா என்று ஒரு நாட்டு வைத்தியர் எழுதியிருக்கிறார். வேப்பங்காற்றே இரத்த சுத்தி உண்டாக்குவதென்றும் அதோடு கர்ப்ப கோளாறுகளை போக்குவதென்றும் அரசமரக்காற்றுக்கும் கர்ப்பப்பை நோய்களை நிவிருத்தி செய்கிற சக்தி இருக்கிறதென்றும் அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் அதை பிரதட்சிணம் பண்ண வேண்டும் என்று வைத்திருப்பதில் இப்படி வைத்தியசாஸ்திர பிரகாரமே சந்ததி உண்டாவதற்கு
காரணம் தெரிகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். பூஜையில் தூபம் போடுவது, கற்பூரம் கொளுத்துவது ஆகியன கூட டிஸ்இன்ஃபெக்டன்டாக, கிருமிநாசினியாக அநேக வியாதிகளை தடுக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். அசையாத நம்பிக்கையாக பக்தி இருந்தால் அதனாலேயே ரோக நிவத்தி முதலான எதையும் சாதித்துக் கொண்டு விடலாம். அல்லது ரோகம் ஆரோக்கியம் எதுவானாலும் வித்தியாசமில்லை என்கிற உசந்த நிலையை சம்பாதித்துக் கொள்ளலாம். இதிலே வைத்தியசாஸ்திரத்துக்கு பிடிபடாத மந்திரம், பிடிபடுகிற மூலிகைகள், வேம்பு துளசி மாதிரியான மருந்து சரக்குகள் எல்லாமே கலந்தும் வரலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவா சரணம். பிரிவா சரணம். பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவா சரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். போது நாமதேவர் கதையில் ஒரு சின்ன இன்சிடன்ஸ் வரும். பாண்டவர்களோட தினம் விளையாடுவார் நாமதேவர். இவர் ஆட அவர் பாட ரெண்டு பேரும் ஒரே ரகலை பண்ணிட்டு இருப்பாளாம். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு சந்தேகம் தான், பாண்டுருங்கா அப்படின்னு நாமதேவர் கூப்பிட்டாங்க. என்ன பாண்டு என் மேலும் ரொம்ப பிரியம் தானே? ஆமா கண்டிப்பா. அத்தியந்தமான பிரியம்ங்கிறது வந்து ஒன்னும் அவநம்பிக்கையே வேண்டாம் இல்லையா? ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணுவேன். எனக்கு வைகுண்ட பிராப்தி உண்டா? யோஜனை பண்ணு. கிடையாது. மோட்ச சாம்ராஜ்யம் கிடையாது. சொர்க்கம் என்ன பேர்ல கேட்டாலும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா அது சொன்னாராம், நீ என்னோட இவ்வளவு சௌலபியமா இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் பூர்வ ஜென்ம சுகிருதம் புண்ணியம். ஒன்னு எனக்கு பிடிக்கிறது, என்ன உனக்கு பிடிக்குது அது வேற. ஆனா மோட்சத்துக்கு போனோம்னா ஒரு குருவனுடைய கடாட்சமும் உபதேசமும் வேணும். உனக்கு அது இல்ல. ஏதோ ஒரு பாக்யவசாத்து புண்ணியவசாத்து பூர்வ ஜென்ம சுகிருத்த வசாத்து நான் உனக்கு அமைஞ்சு போயிட்டேன். ரெண்டு பேர் இருக்கும். இதோட முடிஞ்சு போச்சு கதை. இந்த ரயில போற மாதிரி சார் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போச்சு. நீங்க எங்க இருக்க, நீங்க இருக்க, அதோட ஓவர். ஏதோ ஒரு ஆயிரத்துல ஒரு கேஸ் வேணா அவத்து ஒரு வரன் இருக்கும், இவாத்து வரன் இருக்கும், அப்படியே சேர்ந்தா சம்பந்திக்க அது வர. பொதுவா பார்த்தேன்னா ரயில் ஸ்டேகம் தான் அது மாதிரிதான். இந்த லோகத்துக்கு வந்தேன் என்ன இது பண்ண முடிஞ்சு போச்சு அதோட. சரி இப்ப நான் என்ன பண்ணும், மோட்சம் வேணும்னா நான் ஒரு வழி சொல்றேன் கேளு. இங்க இருந்து கால் நிறையா போ, 100 காதம் 100 மைல் போ, அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கும். ஆண்டவன் என்று சொல்றான், மகாவிஷ்ணு சிவன் கோவிலுக்கு போக சொல்றான். நீ சிவன் கோவிலுக்கு போ, அங்க ஒரு பெரிய ஒரு காந்த இருப்ப தாடி எல்லாம் வச்சுட்டு, அவர் காலை போய் பிடிச்சுக்கோ, பிடிச்சுனா அவருக்கு உபதேசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இங்க வா, நான் உன மோட்சத்துக்கு அனுப்புறேன். எதிராக வம்பா இருக்க, பரமாத்மாவே நமக்கு ஃப்ரெண்டா இருக்கான், ஆனா மோட்சம் கிடையாதுங்கிறான். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டு மோட்சம் இல்லாத நமக்கு இருக்கப்படாது, அதனால சரி கிளம்பி போட்டோம். அங்க நடந்து போறார். போனா அந்த கோவில் இருக்கு, சுத்தி முத்தியும் பார்க்கறார், யாரையுமே காணும். அந்த கோவிலுக்கு அந்த வாசலுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு காந்தன் இருக்கார். பாண்டவன் எப்படி இருப்பார்னு சொன்னா அப்படியே இருக்கார் அந்த கிழவர். ஒரு அழுக்கு துணி கட்டிண்டு அதை பார்த்தா ஸ்நானம் பண்ணியே 10 நாள் ஆகும் போல் இருக்கு. தலையெல்லாம் பரட்டையா இதெல்லாம் ஜட விழுந்து அப்புறம் தாடி எல்லாம் இருந்துட்டு ஒரு வயசான கிழவர் உட்கார்ந்து இருக்கார். சரி இவர் தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட போய், அது ஒரு மாதிரி இப்படி ஒரு பெரியவர் இந்த ஊர்ல இருக்காராங்க, அவர் யாரு அப்படின்னா அங்கே அக்கம் பக்கத்தில் கேட்டால் அதை உட்காந்துருக்காரு அவர் தான். அவரை பார்த்தோன்னே இவருக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கைப்படலை. இதை பார்த்தா வந்து ஏதோ ஒரு பரதேசி மாதிரி இருக்கு, இதுகிட்ட போய் காலை பிடிச்சி ஆசீர்வாதம் வாங்கிடுவோம் உபதேசம் வாங்கிடுவான்னு பாண்டுறங்கன்னு சொல்ற. இது என்ன கிண்டல் பண்றானா என்னன்னு தெரியல, அவர் கொஞ்சம் அசிர்தை வந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு உள்ள போய் எட்டி பார்த்தா இவருக்கு அவர் மேல இந்த அவமரியாதை மாறி கொடுத்து அவநம்பிக்கை. ஏன்னா ரெண்டு காலையும் தூக்கி சிவலிங்கத்து மேல போட்டு படுத்துட்டு இருக்காராம். வந்தது கோபம், போய் காலை இடம், என்ன காலை எடுக்க சொல்றேன், உங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் உபதேசமும் வாங்கிக்கோன்னு பாண்டரங்கன் சொல்லி அனுப்பிச்சான்தான் வந்தேன். நானும் உன்னை தான் எதிர்பார்த்துருக்கேன். பாண்டரங்கன் நேத்துக்கே சொல்லிட்டான் நீ வருவேன்னு, உனக்கு அதான் இது இருக்கும். இன்னும் நீங்க பாண்டரங்கன்னா சிவன் மேல தலையில காலை வச்சுன்னு உட்கார்ந்துருக்க, நீங்க என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அவர் சொன்னாராம். இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டான். சிவன் வந்து பரமேஸ்வரன், அங்க வந்து லிங்க ரூபமா இருக்கார் மூர்த்தி, பூஜா விக்கிரம், அது மேல சிலாமூர்த்தி மேல காலை வச்சு படுத்துங்கிறது வந்து பாபம் இல்லையா? ஒண்ணு பண்ண, உனக்கு அப்படி தோணிச்சுன்னா இரண்டு காலையும் எடுத்து கீழே வச்சுட்டு நீ அப்புறம் மேல பேசலாமே சரின்னு போய் ரெண்டு காலையும் பிடிச்சாராம். அப்பவே அவருக்கு பாத தீட்சை கிடைச்சுட்டு
ஏன்னா பார்த்தோன்னே அறுவறுப்பா மாட்டேன்னு சொன்னவ காலை பிடிச்சா இல்லையா, காலை எடுத்து கீழே வைக்கலான்னு போனா எங்கெங்க வைக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு சிவலிங்கம் இருப்பான். இவரும் ஒரு 360 டிகிரிக்கு ஒரு சுத்து சுத்திட்டார் சுத்தி 360 டிகிரி எத்தனை தடவை காலை எடுத்து எடுத்து வச்சாரோ அத்தனை சிவலிங்கம் தான். உபதேசம் பண்ணேன்னு பரமாத்மா எங்கேயும் இருக்கான் அப்படின்னு உனக்கு உபதேசம். இந்த பாண்டுரங்கனுக்குள்ள மாத்திரம் தான் இருக்கா இல்ல, அவன் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க மர நிறைஞ்சிருக்கான். எப்படி தெரிஞ்சது? இப்ப நீ ஒருவரத்தையும் கால எடுத்து வச்ச இல்லையா, நான் உன்ன என்ன சொன்னேன், லிங்கம் எங்க இல்லையோ அங்க காலை வையன்னு. நீ வைக்கிற இடத்துல தான் லிங்கம் இருந்தது, அதுல என்ன தெரியுது, நீ எங்க பார்த்தாலும் நீ பாக்குறதுல தான் இருக்கு, அங்கெல்லாம் லிங்கம் வந்துடுச்சு. இப்போ நான் லிங்கத்தினுடைய முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன், அது நல்ல காலை போட்டுக்கணும், எங்க கால வைக்க முடியாது, லிங்கம் இல்ல, எல்லாருக்கும் லிங்கம் இருக்கு, எல்லாருக்கும் சர்வேஷன் இருக்கான். சோ நான் சொன்னதை கேட்டியோ இல்லையோ, நான் சொன்னதை கேட்டு என் காலை பிடிச்சோ இல்லையோ, காலை பிடிச்சோடனே உனக்கு வந்து ஒரு வினயம் வந்துருச்சு, நான் உன் மேல மகிழ்ந்து போய் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், உனக்கு உபதேசம் ஆயிடுச்சு. உபதேசம் என்ன, எங்க யோமான் பசத்திய சர்வத்திர, எங்கெல்லாம் பாக்குறியோ அங்கெல்லாம் இருப்பான்னு. அதுதான் பரமாச்சாரியா வந்து திருவண்ணாமலைக்கு வரமாட்டேன்னுட்டாரான். என்ன அங்க இருக்கிற ஒரு ஒரு பெபிளும் வந்து அது ஒரு லிங்க சுரூபம். எத்தனையோ மகான்கள் வந்து அந்த கல்லு ரூபத்துல கூட நாங்க தபஸ் பண்ணுவாராம். அது வந்து திருவண்ணாமலை அவ்வளவு விசேஷமான ஒரு புண்ணிய கஷேத்திரம், மகான்கள்லாம் தபஸ் பண்ணக்கூடிய கஷேத்திரம். அந்த காலை வச்சு நடந்து வர அளவுக்கு நான் வந்து பெரிய ஆகல வரமாட்டேன்னுட்டாரான். இப்படி பகவான் என்ன காமிச்சா அப்படின்னு கேட்டான்னா, முதல்ல இந்த வினயம் தரணும். பகவானுக்கே வேண்டியவனா இருந்தா கூட பாசபந்தம் இல்லாததான் அவனு நடந்துப்பான். எப்பேற்பட்டாலும் நீ போய் இந்த ப்ராசஸ் பிரகாரம் பண்ணிட்டு வந்ததாகனார், போயிட்டு வா குரு உபதேசம் வாங்கிட்டு வந்தார். வந்த அப்புறம் அவருக்கு மோட்சம் கிடைச்சது. அப்போட மோட்சம் கிடைக்கலையா, மறு அவதாரம் எடுத்தார். அதே நாமதேவர் அடுத்த பிறவியில துக்காராம சுவாமிகளா வந்து ஏகப்பட்ட அபன் பாண்டி ஏதோ கோட்டி அபன் பாண்டும் நாமதேவரா நினைச்சாரா முடியலையா, மிச்சத்தை வந்து ஒப்புறத்துக்காக மறுபடியும் துக்காராமாவே வந்து பண்ணார். அப்பங்கன்னா நாலே நாலு வரிதான், நாலடியாரமா நாலே நாலு வரிதான், இது மாதிரி கோடிக்கணக்கில் பாடினார். அந்த திருப்பி துக்காராமா வந்து அதுல நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு அப்பவும் பகவானை விடாத பிடிச்சிருந்தது, அப்புறம் தான் மோட்சத்துக்கு அவருக்கு பிராப்தி கிடைச்சது அப்படின்னு கதை சொல்வா. அதுதான் இவன் வந்து இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவன். பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரிவாச்சரணம். அடுத்த நிகழ்ச்சி மகா பெரிவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். திருச்சியில் பெரிவா கேம்பில் இருக்கிறது. சென்னையில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. 1923 வருஷம் மெட்ராஸ் மாகாணத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அது தலைமையில் அந்த தலைவர் பனகல் ராஜா மந்திரி சபையில் இந்துக்களோட தர்மஸ்தாபனத்தெல்லாம் சரிவர பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்து தர்மஸ்தாபன மசோதா, இந்து தர்மஸ்தாபன மசோதா அப்படின்னு ஒன்று கொண்டு வரதா உத்தேசிச்சிருந்தா. அது ஒரு தனி கமிட்டியோட பரிசீலனைக்கு விடப்பட்டிருந்தது. அரசாங்கத்தில் என்ன பண்ணினா, இந்த மசோதா பத்தி பொதுஜனங்களோட அபிப்பிராயம் என்ன, அவள்லாம் தங்களோட கருத்தை தெரிவிக்கலாம், இதை எழுத்து மூலியமாகவும் தெரிவிக்கலாம், இல்லையா அந்த தனி கமிட்டியை வந்து பார்த்து அவள்கிட்ட நேரையும் ஆஜராகி அவளோட அபிப்பிராயங்களாம் தெரிவிக்கலாம் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பிரகடனத்தை பார்த்துட்டு பல பேர் தங்களோட அபிப்பிராயத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தா. அதில் இதுக்கு மேலே என்ன பண்ணினா அப்படின்னா, பனகல் ராஜா முக்கியமான இந்த மடங்கள், இந்த மதஸ்தாபனம், இது எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருந்தா. லெட்டர் அனுப்பிச்சு உங்களோட அபிப்பிராயம் என்ன, இந்த தர்மஸ்தாபன மசோதா முக்கியமா தேவையா, இது எப்படி இருக்கணும் அப்படின்னு தங்களோட கருத்தெல்லாம் தெரிவிக்கணும்னு எல்லாருக்கும் லெட்டர் போட்டிருந்தா. அதில் காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கும் பெரியவாளுக்கு லெட்டர் வந்திருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு பெரியவா என்ன பண்ணினா, ரொம்ப பழுத்த பிரபல வக்கீல் அவள்லாம் கூப்பிட்டு, இது எப்படி இருக்கணும் இந்த மசோதா, இப்போ அவ வரவு மசோதா போட்டிருக்கிறதுல என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆலோசித்து, இதுக்கு நம்மளோட அறிவுரை என்ன, நம்மளோட கருத்து என்னங்கிறத ஒரு மகஜர் தயார் பண்ணி டிராஃப்ட் பண்ணி கொண்டு வாங்கோ அப்படின்னா,
ரொம்ப பழுத்த வக்கீல் தான், அனுபவம் வாய்ந்த வக்கீல், எல்லாருமே சேர்ந்துன்னு இதுக்கு ஒரு மகஜர் தயார் பண்ணிட்டு வந்து கொடுத்தா. அதை பார்த்துட்டு பெரியவா என்ன பண்ணினா, அதில் சில திருத்தங்கள்லாம் சொல்லி அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு கும்பகோணத்தில் பிரபல வக்கீல் மகாலிங்கையர் அப்படின்னு அவரை தூதுவராக ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பிச்சா சென்னைக்கு. சென்னைக்கு அனுப்பிச்சு பனகல் ராஜாவை பார்த்து இந்த மகஜரை கொடுக்க முடியுமா. மகாலிங்கையர் வந்து பனகல் ராஜாவை பார்க்குறார். இந்த மகஜர் கொடுக்கறதுக்கு முன்னால் பனகல் ராஜா மகாலிங்கையர்கிட்ட கேட்டார், பெரியவாளுக்கு இந்த மசோதாவை பற்றி அபிப்பிராயம் என்ன, இது அவசியம்னு நினைக்கிறாளா இல்லை இது அனாவசியம்னு நினைக்கிறாளா, அவளோட அபிப்பிராயம் ரொம்ப முக்கியம், அவ என்ன நினைக்கிறா அப்படின்னு அவர் கேட்டார். உடனே மகாலிங்கையர் சொன்னார், இல்லை பெரியவாளுக்கும் இதில் உடன்பாடு தான், அவசியம்னு தான் நினைக்கிறா, ஆனால் இப்போ நீங்கள் டிராஃப்ட் பண்ணியிருக்கிற அந்த மசோதாவில் சில ஷரத்துக்கள்லாம் இந்த மசோதாவோட நோக்கத்தையே பாதிக்கிறாப்புல இருக்குன்னு பெரியவா ஃபீல் பண்றா, அதனால எங்கெங்க பாதகமா இருக்கும்னு பெரியவா ஃபீல் பண்ணினாலோ அதெல்லாம் தான் இந்த நாங்க மகஜர்ல தயார் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கு, அதுக்காக தான் இந்த மகஜர் கொடுக்கறது, வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இதை வாங்கி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அன்னைக்கு மத்தியானமே என்னமென்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்ல கோட்டையில அந்த தனி கமிட்டி அதோட விசேஷ கூட்டம் ஏற்பாடாயிருந்தது. அப்போ அதில் பல மடத்தை சேர்ந்தவா எல்லாருமே வந்து அதில் கலந்துண்டா, பல ஸ்தாபனங்கள் தர்மஸ்தாபனங்களை சேர்ந்தவாள்லாம். அதில் காஞ்சி மடத்து சார்பாக பிரபலமான வக்கீல் டி ஆர் ராமச்சந்திரையர் நேர ஆஜராகி பெரியவாளோட கருத்தெல்லாம் அதில் சொன்னார். இந்த கூட்டம் முடிஞ்சது. கூட்டம் முடிஞ்சோடனே கடைசியாக பனகல் ராஜா பேசினார். பனகல் ராஜா பேசுறதே, இந்த மசோதாவை பற்றி காஞ்சி காமகோடி ஆச்சாரியால் பொதுவாக அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் தெரிவிச்சிருக்கா, அவளோட அபிப்பிராயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, மேலும் அவள் சொல்லியிருக்கிற இந்த யோஜனையெல்லாம் அரசாங்கத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், அதனால் இந்த யோஜனைகள்லாம் நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு சர்க்காரும் இந்த கமிட்டியும் பெரியவாளுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு, அதனால் எங்களோட எல்லாரோட நன்றி நமஸ்காரத்தை நீங்கள் அவசியம் தெரிவிக்கணும் அப்படின்னு ராமச்சந்திரியிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தார். இது பெரியவாளுக்கு வந்து தெரியப்படுத்தப்பட்டது. அப்புறம் பெரியவாளோட யோஜனை பேரெல்லாம் வச்சுருந்து அப்புறம் அந்த மசோதாலாம் பல மாறுபாடெல்லாம் ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுறது. ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைவர் ஆனால் பரம ஆஸ்தீகரான பெரியவாள்கிட்ட எவ்வளவு பக்தி இருந்தது, பிரியம் இருந்தது அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லா மதஸ்தர்களுக்கும் பெரியவாள்கிட்ட பிரியம் இருந்தது அப்படின்லாம் பார்த்துட்டே வரும். அதே மாதிரி இந்து மதத்திலேயே உள்ளவாளுக்கும் ஆஸ்திகாலாக இருக்கட்டும் நாஸ்திகாலாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம் உண்டு. பெரியவா ஒரு சமயம் என்னவென்னா, ஆந்திராக்கு மடத்தில் இருந்த ஒரு வைதீகரை ஏதோ ஒரு காரியமாக அனுப்பிச்சிருந்தா. அவர் மெட்ராஸில் சென்ட்ரலில் ரயில் ஏறி ஆந்திராவுக்கு போகணும். அதில் முதல் வகுப்பு போட்டியில் அவருக்கு டிக்கெட்லாம் வாங்கி கொடுக்கப்பட்டிருந்தே அவர் உட்காந்துருந்தார். அப்படி கிளம்புறதுக்கு முன்னால் அதே அந்த கூப்பையில் எய்தாப்பில் இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டார். யாருன்னா ஒரு நாஸ்திக கட்சியோட தலைவர். அவர் எங்கேயோ காரியமாக போகணும், அவர் அந்த வண்டியில் போப்புறார் போல இருக்கு. அவர் வந்து உட்காந்துனோடனே இந்த மடத்திலேந்து போன வைதிகருக்கு ஒரு மாதிரி ரொம்ப எம்பரஸ். ஸ்ரீ சந்திரசேகர குரு பகவான் சரண்யே. உடனே அவர் சொன்னார், நீங்க பேப்பர் பாக்குற வழக்கம் உண்டா அப்படின்னு. உண்டு அப்படின்னு. இப்போ ரெண்டு நாளா பாக்குறேன். இல்ல பாக்கல அப்படின்னு. அதான் உங்களுக்கு உலக நடப்பு தெரியல அப்படின்னு. இப்ப நம்ம போயின் இருக்கோம், போற வழியில ஆந்திரால ஒரு இடத்த சொல்லி அங்க பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு, தெரியுமா நியூஸ் எல்லாம் கேட்டேளான்னு. தெரியல இவருக்கு, பாவம் இவர் அப்பாவி. கலவரம் நடந்துருக்கு, போற வர ரயில் பஸ் இதெல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறா, ஒரே வன்முறையா இருக்கு, அந்த இடத்த தாண்டி தான் நம்ம வண்டியும் போக போறது, அதுவானும் தெரியுமான்னு. ஓ அப்படியா கேட்டு. அதனால எந்த வண்டிக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நான் ஒரு விஐபியா இருக்கிறதுனால, ஒரு கட்சி தலைவரா இருக்கிறதுனால இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் பந்தோபஸ்தெல்லாம் ஸ்பெஷலா பண்ணியிருக்கா, அதனால என்னோட இந்த வண்டியில் வந்தேன்னா நீங்கள் பத்திரமா நீங்கள் போக வேண்டிய இடம் போய் சேரலாம்,
அப்படி இல்லாத எனக்கு பயந்துண்டு வேற எங்கேயானும் போனேன்னா, வேற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன்னா என்ன ஆனாலும் ஆகலாம், கல்லடி வாங்கினாலும் வாங்கலாம். அதுக்காக சொல்றேன், அதனால நீங்க பயப்பட வேண்டாம், இங்கேயே பிசாத இருக்கும் அப்படின்னு. இதை சொன்னோன்ன இந்த மடத்திலேருந்து போன வைதிகருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவர் என்ன மேடையில பேசுறது, இவ என்ன பேச்செல்லாம் பேசுறா, ஆனா தனியா அந்தரங்கமா பழகிறது எவ்வளவு நல்லவாளா இருக்கா. உலகத்துல எல்லாருமே நல்லவாதான், ஞானிகளை தான். அவளோட யாரை பார்த்தாலும் அவளுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, எங்கேயுமே நாம இருக்கிறத பொறுத்தது தான். நாம நல்லவாளா இருந்தா உலகமே நல்லதா இருக்கும். நமக்கு விகல்பம் இருந்ததுன்னா உலகம் விகல்பமா தான் தெரியும். கருப்பு கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா எல்லா இடமும் கருப்பா தான் தெரியும். வெறுங்கண்ணோட பார்த்தா தான் எல்லா இடத்தோட அதோட சுவாவம் தெரியுது. அதை போலதான் இங்கே இவர் இவ்வளவு நல்லவராக இருக்காருன்னு இவருக்கு ரொம்ப மனசு உருகிடுத்தும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இவ்வளவு நண்பராகிட்டே ஃப்ரெண்ட் ஆகிட்டாலே அழகாக பேசின்லாம் போனால். அப்படி பேசிட்டு வரது நீங்கள் எங்கேருந்து வரலாம், இவரோட வைதீக கோலத்தை பார்த்தோன்னே கேட்டர் மடத்துலேருந்து வரேன் அப்படின்னு பெரியவாளை பற்றி விசாரித்தேன். பெரியவா எந்தூரில் இருக்கா, கேம்பில் இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா. ஏன்னா பெரியவா அப்போ அந்த தள்ளாத வயசில் நடந்து யாத்திரை பண்ணியிருந்த காலம், இந்த வயசுலையும் பெரியவா அப்படி நடந்து போயின்னு இருக்காளே, காட்டுலையும் மேட்லையும் போறாளே அப்படின்லாம் பெரியவாளை பத்தி ரொம்ப நேரம் பேசின்னு வந்தார். எல்லாம் விசாரிச்சார். விசாரிச்சோடனே ராத்திரி படுத்து தூங்கினா, அது என்ன பண்ணா, வெடிகாரத்தால 3 மணி வாக்கில் இந்த மடத்து மனுஷர் இறங்க வேண்டிய ஊர் வந்துடும், அதை தாண்டிதான் அந்த தலைவர் போப்புரு. அப்படி அந்த ஸ்டேஷன் வந்தோடனே இவரை எழுப்பி அவரோட பொட்டியெல்லாம் தூக்கி கொண்டு பிளாட்ஃபார்ம்ல வச்சு அவரே இறக்கி போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னதோட இல்ல, பெரியவங்களுக்கு என் நமஸ்காரத்தை சொல்லுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டார். இதுதான் பெரியவாளோட பெருமை. யாரா இருந்தாலும் சரி, பெரியவாள்கிட்ட பிரியம் காமிக்காத இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, அது ஆத்மஸ்வரூபமான பரபிரம்மம் இல்லையா, அந்தரியாமே எல்லாத்துக்குள்ளேயும் அதுதானே வியாபிச்சிருக்கு. அதனால தங்கிட்டே தன்னோட ஆத்மாலேயே தனக்கு பிரியம் இல்லாத யாருக்கானு இருக்க முடியுமா, எந்த ஜீவராசியானு இருக்க முடியுமா. அதனாலதான் யாரா இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ஒரு ஸ்பெஷலா பிரியம் வச்சுன்றது காரணம் அதான். ஏன் இந்த கட்சி தலைவருக்கு பெரியவாள்கிட்ட இவ்வளவு மரியாதை இவ்வளவு பிரியம்னு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஸ்ரீலங்கா பிரச்சனையை பத்தி பல சர்ச்சைகள்லாம் வந்தது. அப்போ பெரியவாள்கிட்ட வந்து சில கருத்தெல்லாம் கேட்கறதே பெரியவா என்ன பண்ணினா, இந்த தலைவர் பெயரை சொல்லி அவர்கிட்டையும் கருத்தை கேளு, அவரை போய் முதல்ல பாருங்கோ, அவரை இதில் இன்வால்வ் பண்ணி அவர்கிட்ட கருத்தை கேட்டு அதுபடி நடக்கணும் அப்படின்னு பெரியவா அட்வைஸ் பண்ணி வச்சிருந்தா. இது அந்த தலைவருக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சு என்ன, நம்மளை போய் பெரியவா ரெஃபர் பண்றாளே, நம்மள்கிட்ட வந்து கேட்க சொல்றாளே அப்படின்னு அவருக்கு ஒரு அபிமானம். இப்படி யார்கிட்ட எப்ப எப்படி உபயோகப்படுத்தணுமோ, யாரை எப்ப எப்படி மதிக்கணுமோ, அதுல ரொம்ப சாமர்த்தியம், ரொம்ப கெட்டிக்கார பெரியவா. இப்படிதான் இருந்த, அதனால்தான் இந்த பனகல் ராஜாக்கு முதலான வாளுக்கு எல்லாமும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியமாவே இருந்தது. அதுக்கப்புறம் 1923 ஜூன் மாசம் கும்பகோணத்துல குழந்தை கீழ்கோட்டம் அப்படின்னு அப்பர் சுவாமிகளால தேவாரம் பாடப்பெற்ற ஸ்தலம், நாகேஸ்வர சுவாமி மிருகநாயகி அப்படின்னு அம்பாள் பேர் சுவாமி பேர், அந்த கோவிலில் பாடகச்சேரி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான், அவர் திருப்பணி பண்ணி கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த பாடகச்சேரி சுவாமிகளை பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும். 1902 இந்த பாடகச்சேரி சுவாமிகளுக்கு 30 வயசு, இவர் பெரியவாளை விட 22 வயசு பெரியவர். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் மாதிரி தூய சந்நியாச கோலம், வெள்ளவிளேன்னு வஸ்திரத்தை கட்டிண்டு விபூதி ருத்ராட்சத்தோட கும்பகோணத்திலே தான் இருந்தார். காலங்கார்த்தால காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டும் பழச்சுன்னு வஸ்திரத்தை கட்டிண்டு விபூதி ருத்ராட்சத்தோட கழுத்துல ஒரு சொம்ப கட்டின்ருப்பர். சொம்ப கட்டிண்டு கும்பகோணம் வீதி முழுக்கலும் போயிட்டு வருவர். அப்படி வீதி வீதியா போறதே என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷா யாரா இருந்தாலும் சரி, இந்த பாடகச்சேரி சுவாமிகளை பார்க்கறவாள்லாம் தங்களால முடிஞ்ச காணிக்க அந்த சொம்புல சேப்பா, அந்த சொம்பு ரொம்ப எடுத்துனா அவர் வீட்டுக்கு போயிடுவர். இது எதுக்காக இப்படி கலெக்ட் பண்ண, இந்த நாகேஸ்வர சுவாமி கோவில திருப்பணி பண்ணணும்ங்கிறதுக்காக. அந்த ராஜகோபுரம் ரொம்ப சீத்திலம் அடைஞ்சது, அந்த ராஜகோபுர திருப்பணி பண்ணணும், இன்னும் எல்லாத்தையும் மராமத்தெல்லாம் பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் கலெக்ட் பண்ணின. ஒண்ணுமே பேசவே மாட்டார். நாகேஸ்வரன் கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்க போறது, டொனேஷன் கொடுங்க, இது மாதிரி பேச்சு கிச்சு ஒண்ணுமே கிடையாது. இவர் போறதையும் இந்த கோலத்தையும் இவரோட ரூபத்தையும் பார்த்தாலே எல்லாருக்கும் நம்மளை அறியாத காணிக்க செலுத்தணும் அப்படின்னு தோணும். அதாவது
ஒரு சமீப காலத்திலாம் கூட, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் கூட நம்ம நாட்டில் எப்படிலாம் மகான்கள்லாம் உலாவியிருக்கா, எப்படிலாம் இருந்திருக்கா, எப்பேற்பட்ட தேசம் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா பெருமையாக இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. அந்த பாடகச்சேரி சுவாமிகள் அப்படி சேர்த்து 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 தான் இந்த நாகேஸ்வர சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணினர். அதை விட வேடிக்கை என்ன அப்படின்னா, அந்த நாகேஸ்வர சுவாமி கோவில் வழியால் அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கெல்லாம் காரை, சுண்ணாம்பு, செங்கல் இதெல்லாம் தானே வச்சு கட்டுவா, அதில் வண்டியில் தான், இந்த மாட்டு வண்டியில் தான் எடுத்துன்னு போவார் லோடு. அப்படி போகிறதே என்ன பண்ணுவாளான்னாக்க, செங்கல் வண்டி போச்சுன்னா அந்த நாகேஸ்வர சுவாமி கோவிலுக்கு முன்னால் ரெண்டு செங்கலை தூக்கி அங்கே வச்சுட்டு போயிடுவா, அவளால் ஆனால் கான்ட்ரிபியூஷன். சுண்ணாம்பு காரா போனாக்க இத்தனை கை சுண்ணாம்பு எடுத்து அதில் போட்டுட்டு போக வேண்டியது, இப்படி இல்லாமல் டொனேட் பண்ணியிருக்கா. அப்படி இல்லாமல் பண்ணி தான் அவர் இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. ஆனால் ஒரு சோதனை வந்தது. ஈஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னர், எந்த ஒரு பெரிய காரியம் எவ்வளவு பெருசாக பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடுமையான சோதனையும் இருக்கும். ஏன் அப்படின்னர், அந்த காரியம் நாமளாக கொண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு அந்த காரியம் ஈஸியாக நிறைவேடுத்துனா அகம்பாவம் வந்துடும். ஒரு கர்மாவை பண்ணினா, காரியங்களை பண்ணினா நமக்கு உள்ள அகம்பாவம் போகணும், ஈகோ போகணும், ராகத்வேஷம் போகணும், அதுக்காக தான் கர்மானுஷ்டானமே. அப்படி இல்லாத இது நெகட்டிவாக அதுவே நமக்கு ஒரு அகம்பாவத்தை கொடுத்துன்னா விபரீதமானா போகணும், அதுக்காக தான் சுவாமி சோதனை அப்படிங்கிறதே பண்ணுறார். அது மாதிரி இந்த பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் ஒரு சோதனை வந்தது. என்ன அப்படின்னா, இந்த கும்பாபிஷேகத்துக்கு டேட்டு வச்சிருக்கிறது, அந்த கோவிலை கட்டின ஸ்தபதிகளுக்கும் அந்த கோவிலில் அர்ச்சகர்களாக இருக்கிற சிவாச்சாரியாளுக்கும் தகராறு வந்துருத்தோம். என்ன தகராறுன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த கும்பாபிஷேகத்தில் யார் முதல்ல அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு. இந்த ஸ்தபதிகள்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம், இது சாஸ்திரத்தில் இடம் இருக்குது, அதனால் வெறும் கட்டுறது மட்டும் எங்களோட வேலை இல்லை, நாங்களும் அபிஷேகம் பண்ணுவோம், கும்பாபிஷேகம் பண்ணுவோம், நாங்கள் தான் அதுவும் முதல்ல பண்ணுவோம் அப்படின்னு அவ ஆர்கியூ பண்ணுறா. இந்த சிவாச்சாரியெல்லாம் முடியவே முடியாது, நாங்கள் தான் அர்ச்சகர்கள், ஆதிசெய்வர்கள், நாங்கள் தான் முதல்ல பண்ணுவோம் அப்படின்னு. இப்படி ரெண்டு பேரும் தகராறு பண்ணுறதுல இந்த தகராறு முத்தி போய் கோர்ட்டில் கேஸாக போயிடுது. கோர்ட்டில் கேஸாக போனால் என்னாகும், குறித்த நாளில் கும்பாபிஷேகம் நடக்க முடியாத இழுத்துன்னு போகிறது. இது பாடகச்சேரி சுவாமியில் ரொம்ப மனசு கஷ்டப்பட முடியுமா வச்சுது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு இது நடந்தது இந்த கேஸ். அப்போது பெரியவாள் 1920 விஷ்ணுபுரம் அப்படிங்கிற இடத்துல பெரியவா இருக்கிறதே பாடகச்சேரி சுவாமிகள் நேராக வந்து பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி விண்ணப்பம் தெரிவித்தார். இப்படி கட்டி கும்பாபிஷேகம் முடிகிற சமயத்தில் இது மாதிரி ஒரு இடைஞ்சல் வந்துருத்தோ, அதனால் மனசு ரொம்ப வருத்தப்படுறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா தான் இதுக்கு ஒரு விதாயம் சொல்லணும், இந்த ப்ராப்ளத்தை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியல, கோர்ட்டில் போய் கேஸாக நிற்கிறது அப்படின்னு சொல்ல பெரியவா என்ன பண்ணினா, இந்த ஸ்தபதிகள் சிவாச்சாரியால் எல்லாரையும் விஷ்ணுபுரத்துக்கு அழைச்சா, எல்லாரையும் கூப்பிட்டு ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டா. கேட்டுவிட்டு அப்புறம் சொன்னா, இதை அழிச்சின்னு வரத்தையே பாடகச்சேரி சுவாமிகள் சொன்னார், பெரியவாள்கிட்ட போகிறோம், பெரியவா என்ன சொல்கிறாளோ அதுதான் தீர்ப்பாக, ரெண்டு பேரும் ஏற்றுக்கிறதா தான் நம்ம போகலாம் அப்படின்ட்டு. இப்படி 3 வருஷம் கேஸ் நடந்ததுனால எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனசு வருத்தமாக இருக்கும் இல்லையோ, சரி இது காரியம் நடந்தால் போகிறோம் அப்படின்னு. அப்போ எல்லாரும் வந்து சொல்ல, பெரியவா சொன்னால் சிவாச்சாரியால் ரெண்டாவதாக அபிஷேகம் பண்ணட்டும், ஸ்தபதிகள் முதல்ல அபிஷேகம் பண்ணலாம், இது சாஸ்திர சம்மதம், அதனால் முதல்ல அவா கையால் அபிஷேகம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது தான் நியாயம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒத்துண்டா. இத்தனை நாள் கோர்ட்டு கேஸுன்னு போனவா, இப்போ பெரியவா இந்த தீர்ப்பை சொன்னோன்னே, ஸ்தபதிகள் முதல்ல அபிஷேகம் பண்ணட்டும், அப்புறம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சிவாச்சாரியாளர்கிட்ட சொன்னோன்னே ரெண்டு தரப்பும் ஒத்துண்டா, ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒத்துண்டா, ஏதோ நிர்பந்தத்துக்கு ஒத்துக்கல, சந்தோஷமாக ஒத்துண்டா. அப்படி ஒத்துக்க 1923 ஜூன் மாதம் வெகு சிறப்பாக இந்த கும்பகோணத்தில் நாகேஸ்வர சுவாமி கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போது பாடச்சேரி சுவாமிகள் அளவு கடந்த சந்தோஷப்பட்டர். பெரியவாளுக்கு அப்படி நன்றி தெரிவித்து பெரியவாளை பாராட்டினர். அப்படி திருச்சியில் இருந்த பெரியவா பட்டவாரத்தில் வழியால் வரத்தே தான் சித்தரஞ்சன் தாஸ் டாக்டர் சத்யமூர்த்தி இவாள்லாம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிண்டா. அதுக்கப்புறம் புருஷோத்தம் தாஸ் டேண்டன் அப்படிங்கிறவர், அவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினர். அவர் ஹிந்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறதே பெரியவா அந்த காலத்தில் அந்த ஹிந்தி பிரச்சாரத்துக்காக அவருக்கு டொனேஷனாக 1000 ரூபா காணிக்க கொடுத்தா. 1924 வியாச பூஜை திருவையாத்தில் நடந்தது. பஞ்சநத க்ஷேத்திரம், ஐயாரப்பன், தர்மசம்வர்தனி அப்படின்னு உயர்ந்த க்ஷேத்திரம்.
அப்பர் சுவாமிகளுக்கு கைலாசமா தெரிஞ்ச இடம். அப்பேற்பட்ட இந்த திருவையாறுல 24ஆம் வருஷம் வியாச பூஜையை பெரியவா பண்ணினா, இந்த காவேரி கரையில புஷ்ய மண்டபம் அப்படின்னு இருக்கு, அந்த மண்டபத்திலேயே சந்திரமௌலீஸ்வர பூஜையை வச்சுட்டு பெரியவா வியாச பூஜை பண்ணிட்டு இருக்கா. சாதுர்மாச சங்கல்பம் ஆயிடுத்து. முதல்லயே சொன்னேன், இந்த சாதுர்மாசம்னா மழைக்காலம் அப்படின்னு. மழைன்னா அப்படி ஒரு மழை பெஞ்சு காவேரியில வெள்ளப்பெருக்கு. எப்படி வெள்ளம் அப்படின்னா, காவேரிக்கு வடக்க 3 கிலோமீட்டர் தள்ளி கொள்ளிடம் ஓடுறது, 3 கிலோமீட்டர் தாண்டி கொள்ளிடம், தெற்கு பக்கம் காவேரி. இந்த வடக்க 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்த இந்த கொள்ளிடமும் காவேரியும் ஒன்னா ஆயிட்டுறது. நடுப்புற இருந்த அத்தனை இடமும் தண்ணி காடா ஆயிடுது. அந்த அளவுக்கு ஒரு பெரும் வெள்ளம். அது மாதிரி ஒரு வெள்ளத்துல பெரியவா என்னன்னா, காவேரி கரையோ புஷ்ய மண்டபத்துல இருக்கா. அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து நடுங்கி போயிட்டா. பல வீடெல்லாம் சேதமாச்சு, கால்நடைகள்லாம் போயெடுத்து, எல்லாம் ஜனங்களோட ஏழைபாழைகளோட உடைமைகள்லாம் எல்லாம் போயெடுத்து. அப்படி இருக்கிற சமயத்துல பெரியவா என்ன பண்ணா, என்ன ஆனாலும் சரி விரதமா சங்கல்பம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன்னு உட்காண்டாச்சு. இன்னுமே என்ன ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு அந்த மண்டபத்திலேயே இருக்க, ஜனங்கள்லாம் பத்தி இப்படி ஒரு திருடவிரதமா சங்கல்பமா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பெரியவாளோட அந்த தபஸ வைராக்கியத்தை பாராட்டினா. அப்படி இருக்க பெரியவா என்ன பண்ணினா, அத்தனை ஜனங்களும் கஷ்டப்படுறதுனால மடத்துல அன்னதானம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி, இந்த தண்ணியா இருக்கே ஊர் முழுக்கலும் தண்ணியா இருக்கு, அதனால யானை மேல சாமானெல்லாம் ஏத்திண்டு போய் அந்த ஜனங்களுக்கு விநியோகம் பண்றதுக்கு, இன்னும் அண்டா அண்டாக்கள்ல சமையல்லாம் பண்ணி போட்டுல வச்சுட்டு இனிமே கிராமம் கிராமமா போய் அத்தனை பேருக்கும் உணவெல்லாம் கொடுத்து இதை மாதிரிலாம் கைங்கரியம் பண்ணியிருந்தா. பண்ணி ஒரு 15 நாள் ஆச்சு இந்த வெள்ளப்பெருக்கு வடிகிறதுக்கு. இந்த 15 நாளும் முழுக்க 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 சுத்தீவிர உள்ள கிராமங்களை அத்தனை ஜனங்களுக்கும் பெரியவா பண்ணின இந்த உபகாரத்தினாலதான். அப்படி இருக்க அரசாங்கத்தால கூட அப்போ ஒன்னும் போய் கிட்டக்கு போய் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்தம்பிச்சு போனது. அப்படி இருக்கிறதே தான் காங்கிரஸ் தலைவர் சாரங்கபாணி ஐயர் அப்படிங்கிற அவ தலைமையில பல காங்கிரஸ் தொண்டர் எல்லாமும் இதுல ஈடுபட்டா. அப்படி இருக்க ஒரு 15 நாள் கழிச்சு வெடிய தஞ்சாவூர்ல கலெக்டரா இருந்தார் HM Hood அப்படிங்கிற வெள்ளக்காரர். அவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவாளோட சர்வீஸை பாராட்டி அரசாங்கம் கூட உதவ முடியாத இடத்துல பெரியவா வந்து காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றியை தெரிவிச்சர். குன்றேந்தி குளிர்மழை காத்த குணம் அப்படின்னு கிருஷ்ணனை சொல்றோம் கோகுலத்துல ஆயர்படியில. அப்படி ஒரு இந்திரனோட கோபத்தினால மழை பெய்யறதே என்ன பண்ண, சுவாமி அத்தனை பேரையும் அழிச்சுன்னு போய் கோவர்தனகிரியை தூக்கி தன்னோட கையால பிடிச்சிட்டு ஒரு வாரம் நின்று அந்த ஜனங்கள்லாம் காப்பாத்தின, ஆயர்பாடி ஜனங்கள்லாம் காப்பாத்தின அப்படிங்கிறோம். அதே குணம்தான் போல இருக்கு, அதே ஜெகத்குரு, அதே பரமாத்மா தானே இங்கேயும் வந்திருக்கா. அதனால இந்த திருவிழாத்துல எதுக்காக பெரியவா வியாச பூஜைக்கு வந்தா அப்படின்னா, இந்த ஜனங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காகவே வந்தா போல இருக்கு. இப்படி ஒரு உற்பத்தியிலேருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக. ஏன்னா 3 கிலோமீட்டருக்கு காவேரியும் கொள்ளடையும் 1.5 அளவுக்கு வெள்ளக்காடு வந்திருக்குன்னா, எத்தனை ஜனங்களுக்கு எவ்வளவு அந்த இடம் எல்லாமே இந்த ஏரியா முழுக்கலுமே நாசமான ஆயிருக்கணும். அப்படி இல்லாத வெறும் உடைமைகள் தான் போச்சு, சேதம்ங்கிறது குறவாதான் இருந்தது அப்படின்னா, காரணம் என்னன்னா பெரியவா இருந்ததுனால. பஞ்சபூதங்களும் அவளுக்கு பயப்படாத, ஈஸ்வரனுக்கு பயந்து இந்த ஆணைக்கு பயந்துன்னு தானே நடக்கிறது. அப்படி குளிர்மழை காத்த குணம் மாதிரி இங்கேயும் பெரியவா காப்பாத்தினா அந்த ஜனங்கள் எல்லாம். அப்படி இருக்கிறதே தான் இதே மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நடந்திருக்கு. கும்பகோணத்துல கள்ளர் வீதி அப்படின்னு இருக்கு காவேரிக்கு வடக்க, அங்க ஒரு சமயம் தீ விபத்து ஏற்பட்டுருது. அந்த தீ விபத்து வந்தோடனே சாம்பலான அத்தனை வீட்டுக்கும் திருப்பி வீடு கட்டி தர சொல்லி அத்தனை பேருக்கும் உணவு உடையிலேருந்து எல்லாம் பெரியவா பண்ணினா. இப்படி அந்த சமுதாய பணியிலையும் பெரியவா சளைக்காததான் பண்ணியிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் பிரார்த்தனை 10 கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன்
கலந்து அடியாரோடு அன்று வாழக் கடித்திருந்தேன் புலந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடறு பின்னாள் உலர்ந்து போனேன் உடையானே உலவா இன்பச் சுடர் காண்பான் அலந்து போனே அருள் செய்யாய் ஆர்வம் கூற அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யான் அவமே அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் யானவமே உடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவான் அடியேன் மூக்கின்றேன் கடியேன் உடைய கடுவினையே களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே போவாதுருக அருளாயே அருளாரமுத பெருங்கடல் வாய் அடியாரெல்லாம் புக்கு அழுந்த இருளார் ஆக்கைது பொறுத்தேயைத்தேன் கண்டாயம்மானே மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமான் என்று இங்கு என்னை கண்டார் பெருளா வண்ணம் மெய்யன்பை உடையாய் பெறனான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியாருள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய் அடியேன்
இடரு களைந்த அமுதே நான் அருமாமணி முத்தே விளக்கின் சுடரு அனையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாம் கொல் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் உன்றன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணாள் பங்கா உன்றன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கை யான் எனதென்று யாதுமின்றி அறுதலே அறவே பெற்றார் நின்னன்பர் அந்தம் இன்றி அகநகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மறவா நினையா அளவிலா மாளையின்ப மாகடலே கடலே அனைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவந்து உண்ண இடரே பெருக்கி ஏ சற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாது ஒழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதி இனித்தான் துணியான் துணியா உருகா அருள் பெருகத் தோன்றும் தொண்டரிடைப் புகுந்து திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன் அணியார் அடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராய் அருளளிய
தனியா தொல்லை வந்தருளி தளிரு பொற்பாதம் தாராயே தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாயென்றும் தமரெல்லாம் தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாயென்றும் தமரெல்லாம் ஆரா நின்றார் அடியேனும் அடியேனும் அயலார் போல அயவேனோ சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்தீப்பார் மதுர கனியே மனம் நெகா நானோ தோளா சுரை ஒத்தால் நம்பியித்தால் வாழ்ந்தாயே பூனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலந்தா கோனே அருளும் காலந்தான் கொடியேகின்றே கூடுவதே கூடி கூடி உன்னடியார் புனிப்பா சிரிப்பா கழிப்பாராய் கூடி கூடி உன்னடியார் துணிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியேற்றே வாடி வாடி வழியேற்றே வழியேற்றேன் பற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள்ளூருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் கோலவரை குடுமி வந்து
குவல எத்து சால அமுதுண்டு. தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி பூலித்து அகங்குழைந்து பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம் பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.